அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சோழப் பேரரசு என்பது தமிழக வரலாற்றிலே இரண்டர கலந்த ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு தமிழகத்தின் விலாசமாக இருக்கக்கூடிய உயர்ந்திருக்கக்கூடிய ராஜகோபுரங்களும் பல பல பிரகாரங்களோடும் கூடி கோயில் நகரங்களாகவும் அதனால் தமிழகமே கோயில்களின் இருப்பிடமாகவும் அறியப்படுவது இவர்களால்தான் விஜயாலய சோழன் தொடங்கி மாமன்னர் ராஜராஜ சோழர் அவருடைய மகனான ராஜேந்திர சோழர் அதற்கு பிறகு பல அரசர்கள் தொடர்ந்து வந்த வரிசையில் குலோத்துங்கன் அவர்கள் காலத்திய திருப்பணிகள் என்று கிட்டத்தட்ட மூன்று நான்கு நூற்றாண்டுகள் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இவர்களுடைய ஆட்சியில் தமிழகம் முழுவதுமே கோயில்கள் இத்தனை தூரத்திற்கு கட்டப்பட்டும் பல ஆயிரம் கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு வரலாற்று சான்றுகளும் கிடைத்திருக்க பார்க்கிறோம் ஆனால் சோழர்களுடைய அந்த வரலாற்றை ஒன்பது பத்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குவது இல்லை அவர்கள் அதற்கும் முன்பாகவே சற்றேரக்குறைய அதற்கும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்ககாலத்திலேயே பெருமை பெற்று விளங்கியவர்களாக இருக்க பார்க்கிறோம் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய பெருமையைத்தானே பதினெட்டு சங்ககால நூல்களும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பாடி நிற்கின்றன அதனால் அந்த காலத்திலே ஆட்சி செய்த சோழர்களை நாம் சங்ககால சோழர்கள் என்று சிறப்பித்து அவர்களை தனியாக வைத்தே படிக்கிறோம் அப்படி பேசப்படும் சங்ககால சோழர்களுக்குள்ளே கரிகால சோழன் அல்லது கரிகால் பெருவளத்தான் என்றும் அரசனுடைய சிறப்புகளை நாம் பல முறையும் மற்றவர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அவரை பற்றிய வரலாற்று தரவுகள் என்னென்ன நம்மிடம் உள்ளன அவருடைய வெற்றிகளாக போர் வெற்றிகளாகவும் சிறப்புகளாகவும் சொல்லப்படுவன என்ன என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் கரிகாலச் சோழன் அந்த பெயரே மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் கால வரிசையிலே இவரை எங்கே வைக்கலாம் என்பதை பல்வேறு அறிஞர்களும் தம்முடைய அளவுகளில் ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் இவர் முதல் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு உட்பட்டவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் சோழர்களை பற்றி இன்று வரையில் வெளிவந்திருக்கக்கூட ஆய்வுகள் எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக இருக்கும் மாண்புமிகு திரு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய நூலிலே கரிகால் பெருவளத்தானுடைய காலத்தை இரண்டாம் நூற்றாண்டு அதாவது நூற்றி தொன்னூறாம் ஆண்டு பொது யுகம் தொடங்கி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு என்று கணிக்கிறார் ஆனால் அந்த காலகட்டத்தினுடைய அதிலிருந்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் மாறுபட்ட கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் கரிகாலன் என்ற பெயரிலே ஒரு சோழப் பேரரசன் பல வியத்தகு செயல்களை செய்தும் வெற்றிகளை குவித்துமாக வந்ததை அகநானூறு புறநானூறு பட்டினப்பாலை முதலிய சங்ககால நூல்களின் வழியே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி பேசப்படும் வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் இந்த கரிகால் பெருவளத்தானான சோழமன்னன் மன்னன் என்ற அரசனுக்கும் அவன் மணந்து கொண்ட குலத்தை சேர்ந்தவளான அழுந்தூர் நகரத்து இளவரசி அவளுக்குமாய் பிறந்தவனாக கரிகால் பெருவளத்தான் அறியப்படுகிறான் இயற்பெயர் இவருக்கு தாய் தந்தையர் என்ன பெயர் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றிய வரலாற்று செய்தி எதுவும் இல்லை எப்படி இருந்தாலும் கரிகாலன் சிறுவயதிலிருந்தபோதே இளஞ்சேட் சென்னி இறந்து போய்விட உடனிருந்தவர்களுடைய சதியால் அடுத்து அரச பொறுப்பை ஏற்கவிருப்பது யார் ஏனென்றால் வாரிசாக வந்த கரிகாலனோ வயதில் மிகவும் சிறியவன் அவனை அரச பதவியிலே நியமிக்க முடியாது ஆனால் அவனை ஓரம் கட்டிவிட்டு தாங்கள் சோழப் பேரரசை கபலீகரம் செய்ய முன்வந்தார்கள் என்றும் அதனால் கரிகாலன் கொஞ்ச காலம் ஒளிந்து வாழ்ந்து வந்ததாகவும் அப்படி ஒளிந்திருந்த கரிகாலனை அழைத்து வருவதற்கான காலம் கூடிவரும் வரையில் அவன் பகுதிகளில் சோழ நாட்டிற்கு பல்வேறு நகரங்கள் வெவ்வேறு காலங்களிலே தலைநகரங்களாக இருந்து வந்திருக்கின்றன அதிலே இன்றைய கரூர் மாநகரம் அதை கருவூர் என்பார்கள் அந்த நகரமும் பலகாலம் தலைநகரமாக இருந்து வந்திருப்பதை பார்க்கலாம் அதனால் கரிகாலன் கரூர் நகரத்தை அடுத்திருந்த பகுதிகளிலே ஒளிந்து வாழ்ந்து வந்தானாம் இங்கே இருந்த எல்லாம் தீர்ந்த பிறகு மீண்டும் கரிகாலனை அழைத்து வேண்டிய காலம் வந்தபோது பட்டத்து யானையின் உதவியோடு வனாந்திரத்தில் வசித்து வந்த கரிகாலனை கண்டுபிடித்தார்கள் ஆனால் கரிகாலன் வந்துவிட்டால் மறுபடியும் இங்கே சோழ பேரரசு ஊன்றிவிடுமோ என்ற அச்சத்தில் கலகக்காரர்கள் மீண்டும் வந்து கரிகாலனை சிறைபிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது சிறையில் இடப்பட்டிருந்த கரிகாலன் தன்னுடைய மாமன் உதவியோடு கூட ஒரே இரவில் சிறையிலிருந்து பிழைத்து வந்தான் என்பார்கள் அப்படி அவன் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவாய் சிறையை சுற்றி தீ வைத்தார்களாம் அந்த தீயினால் சிறை பற்றி எரிய அதிலிருந்து தப்பித்து விடலாம் என்பது யோசனை ஆனால் தீயிடப்பட்ட சிறையிலிருந்து தப்பித்து வெளியேற முயன்றபோது கரிகாலனுடைய கால்கள் தீயிலே பட்டு காயம் ஏற்பட்டு கருகிப் போனதால் அவனுடைய இயற்பெயர் கூட மறந்து போய் கரிகாலன் என்று அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாக அறிகிறோம் இது தவிரவும் கரி என்ற சொல்லுக்கு யானை என்றும் பொருள் உண்டு யானைக்கு காலனாக வந்தவன் அதாவது தனியொருவனாகச் சென்று காட்டு யானைகளை யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடிய பராக்கிரமம் பெற்றவன் என்பதாலும் இவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் தப்பி பிழைத்து வந்த கரிகாலன்தான் அன்றிலிருந்து தொடங்கி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை சிறுகச் சிறுக சிறுக செங்கலாக வைத்து கட்டி எழுப்பினான் என்று அறியப்படுகிறது அந்த வரிசையில் ஒரு அரசன் தன்னுடைய பெருமைகளை பறைசாற்றவும் அதை நிலைநிறுத்திக் கொள்ளவும் பல்வேறு யுத்தங்களை செய்ய வேண்டும் அந்த வரிசையில் சோழர்களோடு ஒப்பிட்டுச் சொல்லும் அளவிற்கு வீரமும் பராக்கிரமும் நிறைந்தவர்களான பாண்டியர்களையும் சேரரையும் இருவரையும் ஒரு சேர வெண்ணி என்ற ஊரில் நடந்த யுத்தத்தில் சந்தித்தானாம் கரிகாலன் பாண்டியர்களுக்குள்ளே அவர்களுடைய வீரமும் சங்க இலக்கியங்கள் மூலமாக பாடப்படுகிறது அதே நேரத்தில் சேரர்களுக்குள்ளே உதிரஞ்சேரலாதன் என்ற அரசன் அவனுக்கு துணையாக பதினோரு சிற்றரசர்கள் இப்படி இரண்டு பேரரசர்கள் பதினோரு சிற்றரசர்கள் என்று பதிமூன்று பேர்களுடைய படையையும் தனியொருவனாக நின்று வெண்ணி பெறும் போரிலே சந்தித்து அவர்களையெல்லாம் தோற்றோடிப் போகும்படியாய் செய்து வெற்றிவாகை சூடினான் கரிகாலன் இதிலே தோல்வியை ஒப்புக்கொண்ட சேர மன்னன் போர்க்களத்திலேயே வடக்கிருந்து உயிர் நீத்தான் என்று அறியப்படுகிறது கரிகாலனுடைய அந்த அதீதமான வளர்ச்சிக்கு கால்கோள் விழா போலே இந்த வெண்ணி பெரும் போர் நடந்தது இந்த வெண்ணி என்ற ஊர் இன்றைக்கு தஞ்சாவூரை அடுத்திருக்கக்கூடிய கோயில் வெண்ணி என்ற பகுதிதான் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடித்தது இந்த நிலையில் இங்கே தெற்கே இருந்த இருபெரும் வீரர்கள் இருபெரும் அரசுகளையும் ஒரே யுத்தத்தில் வென்றதால் கரிகாலன் பெருமை உலகெல்லாம் பரவி நின்றது இதைத் தொடர்ந்து கரிகாலன் வடக்கே படையெடுப்பு நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அதற்கு தகுதியாய் வடக்கே அதை நோக்கிச் செல்லும் வழியிலே பல்வேறு சிற்றரசர்களையும் வெற்றி கொண்டு இமயமலை வரை சென்றான் என்று கூறப்படுகிறது வழியில் காஞ்சிபுரத்திற்கு கரிகாலன் வந்ததையும் அங்கே காமகோட்டத்திலே இருக்கக்கூடிய தபம் செய்து கொண்டிருந்த அன்னையை தரிசித்ததையும் சிலப்பதிகாரம் கூறக் கேட்கலாம் இப்படி வடக்கே நோக்கிச் சென்ற கரிகாலன் வழியிலிருந்த சிற்றரசர்கள் பேரரசர்கள் எல்லோரையும் வென்று இமயமலை வரையிலும் சென்று அங்கே சோழக்கொடியாம் புலிக்கொடியை கொடியை பறக்க விட்டான் என்பதை அவனை புகழ்ந்து பாடும் சங்கப்புலவர்கள் வாக்கில் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வடக்கே மூன்று தேசத்தைச் சேர்ந்த அரசர்கள் வஜ்ரநாடு என்றழைக்கப்படும் நாடு மகத தேசம் அவந்தி நகரம் இந்த மூன்று பேரரசர்களையும் வெற்றி கொண்டான் கரிகாலன் இதிலே வஜ்ரதேசத்தை சேர்ந்த அரசன் முத்துக்கள் வேயப்பட்ட விதானம் ஒன்றை பரிசாக கொடுத்தானாம் இரண்டாமவனாகவும் வாழ்வீச்சிலே பேர் மகத தேசத்தைச் சேர்ந்த அரசன் கரிகாலா உன்னுடைய தர்பாரை உன்னுடைய அவையை நீ நடத்திக்கொள்ள அதற்கு தகுதியாய் அலங்காரமான ஒரு மண்டபத்தை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்று முன்வந்தானாம் அவந்தி நகரத்தைச் சேர்ந்த அரசனோ எங்கள் கோட்டையின் முன்வாயில் முகப்பையே பெயர்த்து உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று முன்வந்தானாம் இப்படி மூன்று அரும்பெரும் பரிசுகளை மூன்று பேரரசர்களும் கொடுத்து கரிகாலனோடு நட்பு பாராட்டி பிழைத்தார்கள் என்று அறிகிறோம் இப்படி இந்த இரண்டு பெரு யுத்தங்களும் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுவதை பாடல்கள் மூலமாக அறிகிறோம் அடுத்தது கரிகாலன் மேற்கொண்ட இலங்கைப் போர் தெற்கே நோக்கிச் சென்று கடலைக் கடந்து இலங்கை நாட்டை அடைந்து அங்கே யுத்தம் செய்த கரிகாலன் யுத்தத்தின் முடிவிலே சிங்கள அரசனை வெற்றி கொண்டு பன்னிரண்டாயிரம் பேர்களை போரில் தோற்றவர்களை கைது செய்து அடிமைகளாக்கி கப்பலில் ஏற்றி அழைத்து வந்தான் என்று கூறப்படுகிறது அப்படி அழைத்து வந்த பன்னிரண்டாயிரம் வீரர்களை கொண்டுத்தான் காவேரியினுடைய கரைகளை கரிகாலன் அடைத்தான் என்று அறிகிறோம் நாம் பலரும் கரிகாலன் காவேரிக்கு அணை கட்டினான் என்று கூறக்கேட்டு கேட்டு ஓடிச் செல்லும் காவேரியினுடைய அந்த வேகத்தை தடுக்கும் விதமாக நதிக்கு குறுக்கே கரை கட்டி அதற்கு நடுவே அணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு உதவினார் என்று எண்ணுகிறோம் அது அப்படி கட்டப்பட்டது அல்ல என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து அப்படியென்றால் கரிகாலன் கட்டிய அணை என்பது என்ன காவேரியானது அகண்ட காவேரியாக புறப்பட்டு வந்து முக்கொம்பு பகுதியிலே காவேரி கொள்ளிடம் என்று இரண்டு நதிகளாக பிறந்து ஸ்ரீரங்கம் தீவை ஏற்படுத்தி கொண்டு திருவரங்கத்தீவை போல அணைத்து கொண்டு வந்து கல்லணை என்ற பகுதியிலே ஒன்றிணைகிறது இந்த இடத்தில் இருவரும் நதிகள் போலே வந்து அதனுடைய கொள்ளளவையெல்லாம் கடந்து இணையும் காலத்தில் நதிநீரானது இரண்டு பக்கங்களிலும் அதிகமாக வெளிப்பட்டு கரையை உடைத்து கொண்டு போய் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துவதும் நீர் வீணாகப் போவதுமாய் ஆண்டுதோறும் நடந்து வந்தது இப்படி காவேரி நீர் அது மண்ணை பொன்னாக்கும் சிறப்பு பெற்ற நீர் அது உபரி நீராய் வீணாய் செல்லாமல் அதை நெறிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லணை பகுதியிலே ஓடிவரும் காவேரியின் நீர் கரையை உடைத்து கொண்டு வெளியேறாமல் இருக்கும்படியாய் மலைகளிலிருந்து உருட்டி கொண்டு வரப்பட்ட பெரும் கற்களை பனிரெண்டாயிரம் அங்கே அடிமைகளாக இருந்ததால் அவர்கள் உதவியோடு கொண்டு வரப்பட்ட கருங்கற்களை இரண்டு பக்கமும் ஒன்றன்மேல் ஒன்றாக வைத்து சுவர் போலே தடுப்பு சுவர் போலே கட்டி எழுப்பி காவேரி நீர் அங்கே தேங்கி நின்று அதிலிருந்து வரக்கூடிய நீர் பல பல சிற்றோடைகளாக சிற்றாறுகளாக பிரிக்கப்பட்டு சோழ தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும்படியாகச் செய்தான் என்று அறிகிறோம் அப்படி எழுப்பப்பட்ட கல்லணை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் சிந்தித்து காவேரி போன்ற பேராற்றினுடைய அந்த ஆற்றலை குறைத்து நீர் வீணாக போகாமல் அதெல்லாம் நல்லவிதமாக பாசனத்திற்கு செல்லும்படியாக செய்தான் என்பதே உலக அற்புதமாக கொள்ளத்தகுந்தது பொறியியலின் வளர்ச்சியும் திட்டமிடலும் எத்தனை தூரத்திற்கு இருந்தது என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக கொள்ளப்படுகிறது அப்படி கரிகாலன் ஏற்படுத்திய அந்த கல்லணைக்கு சான்றாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் கல்லணையிலே குறுக்கே அணை கட்டிய போது மணர்திட்டுகளும் கருங்கற்கள் அமைக்கப்பட்ட பகுதிகளும் கூட ஆராய்ச்சியிலே வெளிப்பட்டதை குறிப்பிடுகிறார்கள் அப்படி பார்த்தால் கரிகாலன் காவேரிக்கு இரண்டு பக்கமும் அணை கட்டி எழுப்பி தடுப்பு சுவர் போலே வைத்து காவேரி நீரை பாதுகாத்தது தனிப்பெருமை உடையதுதான் இப்படி பாடல்கள் மூலமாக மட்டும் அறியப்படும் கரிகாலனுடைய சிறப்பை பிற்காலத்தில் வந்த பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தெலுங்கு சோழர்களும் தங்களுடைய செப்பு பட்டயங்களிலே அவருடைய பெருமையை கருதி அவர்கள் வழியிலே வந்தவர் நாங்கள் என்று கூறிக்கொள்வதை பார்க்கலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் வெளியிடப்பட்ட செப்பு பட்டயத்தில் கரிகால சோழன் தங்கள் மூதாதையர் என்றும் பெருகி வரும் காவேரிக்கு தடுத்து அதை நீரை பாசனத்திற்கு பிரித்து கொடுத்த சிறப்புடையவன் என்றெல்லாம் அவன் பெருமை பேசப்படுவதை பார்க்கிறோம் கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பு அவன் சிவபக்தி செய்த சிறப்பு அவன் வெற்றி கொண்ட போர்களின் சிறப்பு முதலியவைகளை சங்கப்பாடல்கள் மூலமாக அறிந்து கொண்டு பார்த்தாலும் அவைகளெல்லாம் இரண்டாம் நிலையிலாவது அந்த வரலாற்றிற்கு சான்றுகளாக கொள்ளப்படுவதால் கரிகாலன் என்ற பேரரசனும் அவன் அடைந்திருந்த பெரும் வெற்றிகளும் அவன் செய்த அந்த திறமும் எல்லாவற்றிற்கும் மேல் நீர்ப்பாசன முறையிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் எடுத்த முடிவுகளும் என்றும் பாராட்டிற்குரியவைகள்தான் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்